ஹாய் டிகே ஃபேம்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 கிலோமீட்டரில் தான் திருவண்ணாமலை கோவில் இருக்குது. நாங்கள் போன ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரத்துலேருந்து நம்ம திண்டிவனம், திண்டிவனத்துக்கு முன்னாடியிலேருந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா திருவண்ணாமலை, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் தான். அந்த வேளை வந்து நம்ம லஞ்சை வந்து ஒரு உடுப்பி ரெஸ்டாரண்ட்டில் மீல்ஸு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து கிளம்பி போனோம். இங்கே மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் தான் இந்த மீல்ஸு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸ்பெஷல் மீல்ஸ் தான் நாங்கள் சாப்பிட்டது. ஹாய் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனை டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. 50 ரூபா இங்கே அர்ச்சனை. இந்த கோபுர வாசல் பேர் வந்து திருமஞ்சன கோபுர வாசல். இது இந்த கல் சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து செதுக்கப்பட்ட ஒரு கல் சிற்பம். இதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு வியப்பாக தான் இருந்தது. அந்த காலத்தில் வந்து எந்த மாதிரி இந்த கற்சிற்பங்களை வந்து செதுக்கியிருப்பாங்க அப்படின்றது, அதை பார்க்கும்போதே ஒரு நேச்சுரலாக வந்து அப்படியே ஒரு லைவாக இருக்க மாதிரியே ஒரு ஸ்டாச்சுஸு, இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் ஒரு இதுவாகவும் இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு தான், அண்ணாமலையார் அப்படின்னு.
பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரீயாகவும் மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நாங்கள் சாமி பார்த்தோம். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீயாக இருந்தது. ஆடி மாதத்துனால அப்படின்னு என்னன்றது கரெக்டாக தெரியல, பட் ஆனால் ரொம்பவே ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. சாமியை பார்த்துட்டு இப்போ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு உட்காந்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்ததுனால நடந்துருக்கோம். எப்படி ஆக்சுவலாக இவர் டீரேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்ததுனால ஃப்ரீயாக இருந்தது. அதனால் சாமியை வந்து நல்லாவே கிட்டத்தட்ட 9 கோபுரம் வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கிரிவலம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் கிரிவலம் திருவண்ணாமலை கோபுரத்தின் அதிசய வரலாறு என்னன்னு தெரியுமா? திருவண்ணாமலையின் ராஜகோபுரத்தை தஞ்சை கோபுரத்தை விட 1 அடியாவது உயரமாக கட்ட வேண்டும் என்று கிருஷ்ணதேவராயரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் கட்டி முடிவதற்குள் அவர் காலமாகிட்டார் என்று சொல்றாங்க. பின்னர் செவ்வப்ப நாயகர் மூலம் இந்த கோபுரத்தை தஞ்சை கோபுரத்தை விட 1 அடி உயரமாக கட்டி முடித்தது மிக பெரிய வரலாறாகும். வல்லால கோபுரம் ஒய்சால மன்னரான வீர வல்லால மகாராஜாவால் கட்டப்பட்டது மட்டும் இல்லாம அவர்களின் 2 தலைநகரமான திருவண்ணாமலை இருந்ததாகவும் சொல்லப்படுது. கிளி கோபுரம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது என்றும் இந்த கோபுரத்தில் இருந்துதான் திருப்புகளை அருணகிரிநாதர் மிக அழகாக பாடியிருக்காருங்க. வடக்கு கோபுரம் பக்தி பெண்மணியான அம்மணி அம்மாள் என்ற சாதாரணமான ஒரு பெண்மணியாக இருந்தாலும் மக்களை திரட்டி கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. மன்னர்களில் இருந்து எளிமையான மக்கள் வரை அண்ணாமலையார் கோபுரத்திற்காக திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. வெவ்வேறு காலகட்டங்களிலும் வெவ்வேறு மனிதர்களால் இதை செய்யப்பட்டாலும் அண்ணாமலையாரின் மீது வைத்த அந்த அளவில்லா பக்தினால் மட்டுமே இது சாத்தியமாகும். சென்னையிலேருந்து வந்திருக்கோம், இங்கே இப்போ தான் வந்திருக்கோம் ஒன் டைமா. சரி, இல்லை போகல. சரி சரி, ஓகே. மணி என்ன ஆயிருக்கும்? மணி 3 அப்படியே போயிட்டு வரக்கு 7 பக்கம் ஆயிருக்கும். சரி, அப்படியே மறுபடியும் இங்கே அது கிரிவலம் எவ்வளோ தூரம்? எவ்வளோ கிலோமீட்டர்? 14 கிலோமீட்டர். நீங்கள் வந்து நேராக போனீங்கன்னா மெயின் ரோடு வர. சரி, மெயின் ரோடு போயிட்டு ஒரு 20 இப்படி போனீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அப்படி போயிடும். அப்படி போனீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் சைட் தான் வரும். எல்லா போர்டு இருக்குது, அங்கே பெரிய போர்டு இருக்குது. அது மொத்தம் எத்தனை லிங்கம் இருக்கு? 8 திசை. 8 திசை. 8 திசைக்கு 8 லிங்கம். ஓகே. அந்த காலத்தில் அப்படி பிரதிஷ்டப்பட்டது. சரி, இது வந்து
அடியார் நாமலைன்னு வருது. அடியார் நாமலை பழைய கோயிலுக்கே மாடல் சின்னது. சரி, அதே அவசியம் பார்த்துக்கலாம். ஓகே.